ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் பிளாக். நம்ம இன்னைக்கு சத்யாவில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம், என்ன வாங்க போகிறோம், என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பொருட்கள் ஆஃபரில் போயிட்டுருக்கு. என்னென்ன பொருட்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னைக்கு மிக்சி வாங்கலான்னு வந்திருக்கோம். நிறைய மிக்சி இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு. பட்டர்ஃப்ளைல இது ஏற்கனவே நான் வச்சிருந்த மாடலு. ஸோ இதனுடைய ரேட் பார்க்குறேன் நான். பட்டர்ஃப்ளைலே இன்னொன்றும் இருக்கு, பார்ப்போம் நம்மளுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மிக்சி வாங்கலாம்னா என்ன வித்தியாசம் வரும்? இது கலர் ஃபேட் ஆயிடுது. இது அது இல்லாம ரெண்டு மாசம் யூஸ் பண்ணாலே மூடி எல்லாம் வந்து கலர் கண்டிப்பா ஃபேட் ஆகும், ஆகாதெல்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சி வாங்கிட்டோம். இதனுடைய ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன ஜார்லாம் இருக்குது, இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாவ், நல்ல ஹைடெக்கான ஒரு மிக்சி கடவுள் கொடுத்துருக்காரு, கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம பாக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சி கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பர் மாஸ்டர் செஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, ஜூஸ் வெளியில் வர்றதுக்கு. வேற என்ன இருக்கு? அவ்வளோதான் இருக்கு. வாரண்டி கார்டும் மேனுவலும் இருக்கு. ப்ரீத்தி ஜோடியாக் ஜூசிங் பிளஸ் எம்சி பிளஸ், இதுதான் நம்மளுடைய புது மிக்சி. பழைய மிக்சிக்கு குட் பை சொல்லிடலாம், புது மிக்சி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, சாப்பரு அழகாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு. அதனுடைய பிளேட்ஸு, சாப்பருடைய பிளேட்ஸ் பாருங்க, ஒன்று ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புஷர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சிக்கலாம், ஸோ அதுக்கு இது கொடுத்துருக்காங்க. வாங்க, இது எல்லாமே எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்னென்ன காயெல்லாம் வெட்டலாம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்சி செட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதில், இந்த வீடியோவில். இது வந்து இந்த லிட் வந்து இந்த சின்ன கப்புக்கு சட்னி அரைச்சிக்கலாம், மிளகா பொடி அரைச்சிக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இது மீடியம் சைஸ்லேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, பிக் ஜார். அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஜாரு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ மூணு ஜார் வந்துடுது, ஒரு ஜூஸர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாருக்கு இது மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு இனிமேல் படித்து பார்த்துட்டு தான் நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இதை அப்படியே காமிக்கிறேன், காய் வெட்டுறது எப்படி என்னன்றது. ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நம்ம மாஸ்டர் செஃப் இந்த ஜாரை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கப்ளரை வந்து போட்டுடலாம். இது வந்து என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, அடுத்து நம்ம பிளேடை போடும்பொழுது சுத்துறதுக்கு கொஞ்சம் நல்லா அதே இடத்துல வச்சுருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த
இதை வந்து இந்த வாக்கில் போட்டுக்கணும். இந்த பிளேடு நம்மளுக்கு என்ன மாதிரி பிளேடு வேணுன்றத இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு நான் இப்போ ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் உங்களுக்கு இதில் எப்படி சுற்றுதுங்கிறத போட்டு காமிக்கிறேன். எப்பயுமே வெங்காயத்தில் இந்த கசப்பான பகுதியை எடுத்துகிட்டு பண்ணலாம். பண்ணாலே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை எடுத்துகிட்டு தான் பண்ணணும். நம்ம ஈஸியாக ஜாரை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி லாக் பண்ணால் இந்த இடத்துல லாக்கும் ஆகிடும். அதே சமயம் மிக்சிலேருந்து எடுத்துடணும்னா இந்த லாக்கை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள், இந்த லாக்கை நேரில் வச்சு செட் பண்ணிட்டா போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணிடலாம். இதை கவர் பண்ணுறதுக்கும் இந்த சைட்லெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஆன் பண்ணிடலாம். பவர் சப்ளை வந்துருச்சு. ரெண்டே ரெண்டு பல்ஸ் கொடுத்தா போதும், சூப்பராக வெங்காயம் வந்து வெட்டி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செமத்தியாக இருக்குது. நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். 5 செகண்ட் போதும், செமத்தியாக வெட்டிடுச்சு. இங்கே பாருங்கள், அருமையாக வெட்டிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. வெங்காயம் அரியும் போது கண்ணில் தண்ணி வரல, பட் இப்போ இது ரொம்ப காட்டாக இருக்குது. டக்குன்னு தூரத்தில் வச்சிடலாம். இதில் 2 பல்ஸ் போட்டால் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாகிடுது. தக்காளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்ஸ் போட்டால் போதும், இந்த மாதிரி ஆகிடுது. சூப்பரான ஒரு மிஷின் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ளர் வந்து அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ வந்து ஸ்லைசர் வந்து போட போகிறேன். குக்கும்பரு அப்புறம் கேரட்டு அதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு அருமையாக வருது. ஸோ வந்து ஸ்லைசர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இது மாத்திரம் இல்லை, சமையலுக்கு இப்போ சாம்பாருக்கு தேவையான முள்ளங்கி அந்த மாதிரி காய்கறிகளையும் ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்ல மெலிசாக வருது. இங்கே பாருங்கள், இது போடுற டெக்னிக் பார்த்துக்கோங்க. பிளேடுங்கிறதால கொஞ்சம் கவனமாக போடணும். இங்கே பாருங்கள், நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து இப்படி மாட்டி விட்டுற போகிறோம். அடுத்தது இந்த கப்ளரில் இதை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த லாக்கை வச்சு இப்படி மூடிக்கலாம் கரெக்டாக. இங்கே ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது பாருங்கள். ஸோ நல்லா கரெக்டாக மூடி இருக்கும். அடுத்தது நம்ம தோல் சித்தின கேரட் இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இதை வச்சு நம்ம இங்கே இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை பாதியை கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கூட நம்ம போடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. இதை மெதுவாக எடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இங்கே சின்னதாக இந்த பீசஸ் வந்திருக்கு. நம்ம நல்லா குண்டு கேரட்டாக வச்சா நல்லா குண்டு கேரட்டாக வச்சா ஸ்லைஸ் தான் வரும். நான் வந்து கொஞ்சம் ஒல்லியான கேரட்டாக வச்சுருந்தேன், பட் ஸ்லைஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அவுக்கும் போதும் இதை கேர்ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு இது மாதிரி எடுக்கும் பொழுது ஈஸியாக வந்துடுது. கொஞ்சம் வந்து ஹார்ஷாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக யூஸ் பண்ணால் இந்த இதெல்லாம் சீக்கிரம் வீணாகும். அடுத்து நம்ம கிரேட்டிங் பண்ண போகிறோம். கிரேட்டிங்க்கு நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு, எதை வேணாலும் கிரேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். ஸோ முட்டைக்கோஸ் வச்சு இப்போ பார்க்கலாம். இதை எடுத்துடணும். முட்டைக்கோஸ் இப்போ வைக்கலாம். நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 பல்ஸ் 2 பல்ஸ் கொடுத்தா போதும், சூப்பராக வந்து இது பொடி பொடியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப பொடியாக வந்திருக்கு இது. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து பார்ப்போம். அடுத்ததில் நான் கிட்டத்தட்ட 3 பல்ஸும் கொடுத்தேன் அதில். இப்போ வந்து நான் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த சைஸுக்கு நல்ல பொடிய அழகாக கட் பண்ணுது. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சமையல் பண்ணும்பொழுது குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் வச்சிடலாம்.
இப்போ இங்கே கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சேர்த்து மீதி இருக்கிறதையும் போட்டேன் பண்ணிடலாம். ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுக்க போகிறேன், பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த முட்டைக்கோஸை நான் கட் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகலை. இவ்வளோ அழகாக கட் பண்ணிடுச்சு பாருங்கள். வெங்காயம் ரெடியாக இருக்குது. அப்படியே ஒரு பச்சை மிளகாவை இது பண்ணி முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். காலையில் வேலைக்கு போகிறவங்க, பசங்களை ஸ்கூலில் அனுப்புகிறவங்கெல்லாம் வந்து கட்டாயம் நம்ம வந்து இந்த மாஸ்டர் செஃப் வந்து கட்டாயம் வந்து யூஸாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்குது. குழந்தைங்க ரெண்டு பேருமே ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து காலையில் பரபரப்பரவன் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. காய வெட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒன்று வாங்கினேன். பழசும் உடஞ்சி போச்சு, அதனால தான் அதை வந்து நான் இவ்வளோ காலம் வச்சு சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இதை வாங்கினேன். அடுத்து நான் பீன்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ பீன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதை செட் பண்ணிக்கலாம், இதை வச்சுக்கலாம். அடுத்தது இதை செட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து பீன்ஸை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு, ஆக்சுவலி காம்பெல்லாம் எடுத்துட்டு கிள்ளிட்டு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இங்கே அப்படி லைனாக அப்படி வச்சுட்டு இங்கே பார், சூப்பராக அப்படி வச்சு வச்சுட்டு இது மேலே அப்படி வச்சுட்டு இப்போ வந்து நான் சாப் பண்ண போகிறேன். ஒரு பல்ஸ் தான் கொடுக்க போகிறேன், ஒரே ஒரு பல்ஸ் தான். மொத்த பீன்ஸும் எவ்வளோ அழகாக சாப் ஆகிருக்கு பாருங்கள், செமத்தியாக இருக்குது. ஒன்று ரெண்டு தான் இருக்குது, இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் மறுபடியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கேரட் வந்து எவ்வளோ அழகாக மெலிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்குண்டு. நம்ம கொஞ்சம் தடிமனான கேரட்டை வச்சா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இவ்வளோ மெலிசாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த பீன்ஸ் எவ்வளோ அழகாக பொடியாக செத்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், வெங்காயம், இது வந்து முட்டைக்கோஸ், எல்லாத்தையும் 5 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ காயை நான் நறுக்கிட்டேன். ஸோ காலையில் உங்களுடைய வேலை எளிமையாக்கிறதுக்கு மாஸ்டர் செஃப் ப்ரீத்தி ஜோடியாக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மிக்சியெல்லாம் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றத என்னுடைய அதாவது டெய்லி சமைக்கிறேன்ல அந்த வீடியோவில் போடும்பொழுது நான் போடுறேன். இந்த ஜூஸர் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த ஜூஸ் வந்து வழியறதுக்கு கூட அழகாக ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் உங்கள் வேலையை எளிமையாக்கிறதுக்கு இந்த ப்ரீத்தி ஜோடியாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ப்ரீத்தி ஜோடியாக் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க உங்கள் வீட்டில். நான் வந்து சித்திரை மாதம் தமிழ் வருஷப்பிறப்பு 1ஆம் தேதிக்கு ஆஃபர் போட்டாங்க. ஸோ அந்த ஆஃபரில் வாங்கினதால இதை நான் 9200க்கு வாங்கினேன். இது கூடயே ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க எனக்கு. அந்த கிஃப்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் கிட்ட போட்டிருக்கு. ஆன்லைனில் வாங்கினாலும் அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி தருவாங்க ஆஃபர்னு போட்டு. இல்லை மற்ற சாதாரண நேரத்தில் நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம தமிழ் நியரில் வாங்கினதால எனக்கு இது வந்து 9200க்கு. அதுவும் இல்லாமல் இது சௌபாக்கியா 3 லிட்டர் அலுமினியம் குக்கரும் ஒன்றும் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இப்போ நியூ இயர் வருது, ஒரு ஆஃபர் போடுவாங்க அப்படின்ட்டு அதனால் பிளான் பண்ணி வாங்கினது தான். சூப்பரான மன ரம்யமான ஒரு மிக்சி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்களும் ஜோடியாக் மிக்சி வாங்க பயன்படுத்தினா உங்கள் சமையலும் சீக்கிரம் ஆகிடும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை போட கட்டாயம் மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆன்டில் பை ஃப்ரம் ஒண்டர் பாலின், பை பை, டேக் கேர், காட் பிளஸ் யூ.